பெனல்டி ஷூட் அவுட்ல வந்து ஜப்பான் தோத்தது காரணம் வந்து அவங்க வந்து வேகமா உதைக்காதது தான். பெரும்பாலும் வந்து பெனல்டி ஷூட் அவுட்ல பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரத்துல இருந்து வேகமா உடையா வந்து பந்தா உதைக்கணும், அப்பதான் வந்து கோல் கீப்பருக்கு வந்து கெஸ் பண்ண முடியாது. ஆனா ஜப்பானியர்கள பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கிட்டக்க இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா வந்து உதைச்சாங்க. அதனாலதான் குரோஷியா கோல் கீப்பர் வந்து கிட்ட மூணு இதை தடுத்துட்டார். உங்களுக்கே தெரியும் ஜப்பான் கோல் கீப்பர் கூட ஒன்று தடுத்தாரு. அப்போ அந்த பந்தா உதச்ச குரோஷிய வீரர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிட்டக்க இருந்து வந்து கொஞ்சம் ஸ்லோவாக உதச்சிருப்பார். 2006 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது புரியும், 2006 வேர்ல்டு கப் வந்து பெனல்ட்டி ஷூட் அவுட்ல தான் ஃபைனல் முடிஞ்சிச்சு. ஃப்ரான்ஸுக்கும் இத்தாலிக்கும் எதிராக இத்தாலி ஜெயித்தாங்க. அதில் இத்தாலி வீரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேகமாக ஒடியாருவாங்க. அவங்க வந்து எந்த காலில் உதைக்க போகிறாங்களே கோல் கீப்பர் தெரியாது, ரைட் லெக்கில் உதைக்க போகிறாங்களா லெஃப்ட் லெக்கில் உதைக்க போகிறாங்களா அப்படின்னா தெரியாது. அப்படி அடித்ததுனால தான் அவங்க வந்து ஜெயித்தாங்க. இப்போ வந்து நெய்மாரோட ரசிகர்கள்லாம் இருப்பீங்க, எங்கள் நெய்மார்லாம் வந்து அப்படியே மெதுவாக தான் வருவார், அப்படியே வருவார் அப்படியே வருவார், மெதுவாக தான் உதப்பார் பக்காவாக உதப்பார் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சிலருக்கு அது வந்து செட் ஆகும். ஆனால் கட்டாயம் வந்து நெய்மாருக்கு வந்து இது வந்து பெரிய என்ன சொல்கிறது டிஸ்அட்வான்டேஜாக கீவமான போட்டியில் மாறும். அவர் வந்து அதை மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ஃபிஃபா ஃபைனல்லாம் வந்து இது மாதிரிலாம் உதச்சாருன்னு வச்சுக்கலாம், ஈஸியாக கெஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. பெனல்ட்டி ஷூட்டர்னால நல்லா ஸ்பீடாக வரணும், கொஞ்சம் தூரத்துலேருந்து விளையாடணும், நல்லா பாலை வேகமாக உதைக்கணும். நானும் அவங்கள மாதிரி தான் ஜப்பான் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், தோத்து போச்சு.